அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று இந்த வீடியோ பதிவில் பார்க்கப் போவது பயோகிராஃபி ஆஃப் மேதலிராஜ். அதாவது மேதலிராஜ் என்றவங்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்க யாருன்னா, பெண்கள் கிரிக்கெட் அணியில் மிக சிறந்த ஒரு கிரிக்கெட் வீரர். அதாவது ஆண்கள் வந்து எப்படி சச்சின் டெண்டுல்கர் சொல்கிறோமோ, பெண்களை அதுபோல் சொல்லலாம். மேதலிராஜ் வந்து டிசம்பர் 3, 1982 ஜோத்பூர் ராஜஸ்தான் மாநிலத்தில் அவங்க பிறந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, பிறந்த பிறகு அதுக்கடுத்து தமிழ்நாடு வந்திருக்காங்க. தமிழ்நாடு மரபை சேர்ந்தாங்க. இப்போ ப்ரெசண்ட்டுக்கு வந்து தெலுங்கானாவில் இருக்கும், ஹைதராபாத்தில் வசித்து வருகிறார். இது எதுக்குடா இவங்க இடம் விட்டு மாறிட்டு இருக்காங்கன்னா, அவங்க அப்பா வந்து விமானப்படையில் ஒரு அதிகாரியாக இருக்கார். அப்படி இருக்கிறப்போ அவர் ராஜஸ்தானில் வேலை செய்யும்போது அவங்க அப்பா அங்கே பிறந்திருக்காங்க. அதுக்கடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கார் அவங்க அப்பா, எங்கள் தமிழ்நாடு சென்னைக்கு எங்கே ஆயிருக்காரு. அப்போ வந்து சென்னையில் அவங்க படிச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்து ஹைதராபாத். ஸோ அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறதுனால ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கிறதுனால மேதலிராஜ் கூட ட்ரான்ஸ்ஃபர், அதாவது இடம் விட்டு பயந்து பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம அவங்களுடைய வரலாறு பற்றி பார்ப்போம். இவங்க வந்து பெண்கள் கிரிக்கெட் அணியில் 10,000 ரன்களை எடுத்த இரண்டாவது வீரர் என புகைப்படுகிறார் என சொல்லப்படுகிறது. அதாவது எடுத்தாங்க இவங்க. 17 வயதில் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து கிரிக்கெட் அணிக்கு வந்து விளையாட செலக்ட் பண்ணுறாங்க. அதை விட முக்கியமானது பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு 10 வயசுலேருந்தே கிரிக்கெட் மேலே ஒரு அபரிதமான ஒரு விருப்பம், கிரிக்கெட் விளையாடணும் அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விளையாட்டு மேலே, ஒரு படிப்பு மேலே ஆர்வம் இருக்கும். அதுபோல் வந்து மேதலிராஜுக்கு வந்து 10 வயசுலேருந்து கிரிக்கெட்டில் ரொம்ப ஆர்வம், கிரிக்கெட்டெல்லாம் விளையாடிட்டு வராங்க. அப்போ 17 வயதில் அணிக்கு, அதாவது விளையாடு வந்து செலக்ட் பண்ணுறாங்க 17 வயசில். அதுக்கடுத்து 1997 பார்த்திங்கன்னா பெண்கள் உலக கிரிக்கெட் போட்டியில் வந்து இவர் பெயர் இடம் பெறுவதாக இருந்தது. ஆனால் விளையாடுற அணியில் வந்து இவரோட பெயர் வரல. அதாவது அந்த லிஸ்ட்டில் வந்தது, ஆனால் ப்ளே பண்ணுற லிஸ்ட்டில் வரல. அப்புறம் 1999 பார்த்திங்கன்னா மில்டன் கெய்னிசெல் என்ற ஒரு இடத்துல, அது அயர்லாந்தில், பெண்கள் கிரிக்கெட் அணிக்கு எதிராக விளையாடினாங்க. அந்த ஒரு நாள் சர்வதேச போட்டியில் பார்த்திங்கன்னா, அப்போ தான் அவங்க ஃபஸ்ட்டு அறிமுகமானாங்க. அந்த போட்டியில் அவங்க 114 ரன் எடுத்து செஞ்சுரி எடுத்து சக்ஸஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து 2001 to 2002 லக்னோவில் விளையாடுது. அப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிர்க்க பெண்கள் அணிக்கு எதிராக கிரிக்கெட் விளையாட அறிமுகமானாங்க. அப்புறம் அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் 2002 அதே ஆகஸ்ட் 17 பார்த்திங்கன்னா 3வது முறையாக கிரிக்கெட் விளையாடினாங்க. அப்போ வந்து 214 ரன்கள் எடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி ஹையஸ்ட்டாக எடுத்துருக்கிறது 209 தான். இதுக்கு முன்னே அந்த ரெக்கார்டையும் இவங்க பிரேக் டவுன் பண்ணாங்க. அதாவது வரலாற்றில் அதிக ரன்கள் எடுத்த கரேன் ரோல்டானின் சாதனையை 209 ரன் எடுத்திருக்காங்க. அவங்க சாதனையை முறியடித்தார், தகர்த்தார் மேதலிராஜ். ஸோ நம்ம அவங்களுக்கு பாராட்டுகள் சொல்லுவோம். அதுக்கடுத்து 2004 மார்ச்சில் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் அணி வீரரான கிரின் பலுச்சன்றவங்க இங்கிலாந்து அணிக்கு எதிராக 242 எடுத்து மேதலிராஜோட ரெக்கார்டை அவங்க உடைச்சிட்டாங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு வந்து 209 எடுத்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து மேதலிராஜ் வந்து 214 எடுத்து முறியடித்தாங்க, தகர்த்தாங்க. அதையும் அப்புறம் வந்து இங்கிலாந்துக்கு எதிராக பாகிஸ்தான் அணி வீரர் ஒருத்தர் வந்து தகர்த்தாங்க. 2005 பார்த்திங்கன்னா உலகக்கோப்பையிலிருந்து தொடர்ந்து இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணிக்கு கேப்டனாக இருந்து வராங்க. ஸோ பெண்கள் கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா 10,000 ரன்களை எடுத்து கடந்து 2வது கிரிக்கெட் வீராங்கனை என்ற சாதனையை படைத்தார். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் 10,000 ரன் கிராஸ் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து 2வது வீரர். அதுக்கடுத்து பிறகு தென்னாப்பிரிக்கா அணிக்கு இப்போ வந்து தற்போது வந்து விளையாடுறாங்க. இந்தியாவில் சுற்றுப்பயணம் தொடர்ந்து விளையாடிட்டு வராங்க. அப்போ வந்து லக்னோவில் 3வது ஒருநாள் போட்டியில் 36 ரன் எடுக்கும்போது இவங்க 10,000 ரன் கிராஸ் பண்ணாங்க, 10,000 ரன் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ வந்து இவங்க வந்து, அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக விளையாடும்போது 36 ரன் எடுத்தாங்க, 10,000 ரன் வந்து கிராஸ் பண்ணாங்க. சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் அப்போ எப்போ வந்து 36 எடுத்தாங்களோ அப்போ வந்து அவங்க 10,000 ரன் கிராஸ் பண்ணாங்க, ரீச் பண்ணாங்க. அப்போது இவங்க 2வது வீராங்கனை, கிரிக்கெட் வீராங்கனை என்று போடப்பட்டது. ஸோ
பன்னெண்டு மேட்ச்சு விளையாடியிருக்காங்க, ஒரு நாள் போட்டு விளையாடிருக்காங்க ஒன்டே மேட்ச்சு. அதில் வந்து 6974 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. 89 T20 போட்டியில் விளையாடிருக்காங்க, அதில் வந்து 2364 ரன் எடுத்திருக்காங்க. அப்புறம் 10 டெஸ்ட் போட்டி விளையாடிருக்காங்க, அதில் வந்து 663 ரன் எடுத்திருக்காங்க. இப்படி எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 10,000 ரன் மேலே கிராஸ் பண்ணிவிட்டு சக்ஸஸ் பண்ணாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஆண்கள் கிரிக்கெட் போட்டி பற்றி தான் தெரியுது, பெண்கள் கிரிக்கெட் போட்டி பற்றி தெரியதில்லை. தெரிஞ்சுக்கோங்க. இங்கிலாந்து அணி கேப்டன் சார்லட் எட்வர்ட்ஸு ஃபஸ்ட்டு 10,000 ரன் கிராஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கிலாந்து அணியின் கேப்டனாக இருக்கும் சார்லட் எட்வர்ட்ஸ் என்பவர் 10,000 ரன் முதல்ல எடுத்த ஒரு பெண்மணி, கிரிக்கெட் பெண்மணி வீராங்கனை என்று புகழப்பட்டார். அதுக்கு அடுத்து வந்து ரெண்டாவது வந்து மேதிலே ராஜ் தான் 10,000 ரன் எடுத்தாங்க. ஸோ தற்போது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தெலுங்கானாவில் இருக்கிற ஹைதராபாத் தான் அவங்க வசித்து வருகிறாங்க. இன்னும் வந்து திருமணமாகவில்லை. அவங்க வந்து கிரிக்கெட்டில் தன்னை முழுக்க அர்ப்பணித்து கொண்டு இருக்கிறார். ஸோ ஒரு சச்சின் டெண்டுல்கர் எப்படி நம்ம சொல்கிறோமோ அதுபோல் வந்து இந்தியாவில் இந்திய அணிக்கு வந்து மேதிலே ராஜ் ஒரு சிறந்த பெண்கள் கிரிக்கெட் அணியின் கேப்டனாகவும் இருக்கிறார், ஒரு வீராங்கனையாகவும் இருக்கிறார். ஸோ நான் சொல்ல வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வந்து இந்த 8வது படிக்கிற பசங்க, 6வது படிக்கிற பசங்க, 10வது படிக்கிற பசங்க, இல்லை காலேஜ் படிக்கிற பசங்க, யாராக இருந்தாலும் வந்து உங்களுக்கு கிரிக்கெட்டில் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் கிரிக்கெட்டில் ஒரு மேதிலே ராஜ் மாதிரி நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறது பாருங்கள். அவங்க எப்படி இது பண்ணாங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுட்பால் விருப்பம் தான் ஃபுட்பாலில் போங்க, வாலிபால் இருந்தால் வாலிபால் போங்க, டீச்சர் வேலைக்கு போனோன்னா டீச்சர் வேலைக்கு போங்க, போலீஸ் வேலைக்கு போகணும்னா போலீஸ் வேலைக்கு போங்க, கிரிக்கெட் வீரர்னா கிரிக்கெட், இல்லை எந்த ஃபீல்டு எடுத்துக்கலாலும் உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குது ஃபஸ்ட்டு நீ கண்டுபிடிக்கணும். எந்த ஒரு பிரிவில் ஆர்வம் இருக்கோ அந்த பிரிவில் நீங்கள் முழுக்க முழுக்க அதிக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதில் நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் அளவுக்கு முன்னேறும்போது நீங்களும் சாதனை படைக்கலாம். ஸோ முதல்ல வந்து உங்களுக்கு விருப்பம் இருக்கணும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும், அதை தொடர்ந்து செய்யணும், கன்சிஸ்டன்ட் செய்யணும், அது ஒரு டெக்னாலஜியாக செய்யணும். அதாவது ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுறது வந்து புத்திசாலித்தனமாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இப்படி பண்ணிவிட்டு நீங்களும் உங்களோட விருப்பத்தில் உங்களோட ஆம்பிஷனை சக்ஸஸ் பண்ணணுன்ட்டு நான் உங்களோட அந்த இறைவனிடம் வேண்டுகிறேன். என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களை பார்த்துட்டு, அதாவது கோல்டன் கேட் த்ரிபிள்எஸ் வீடியோவில் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் நிறைய இருக்கும், இதை பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். உங்களுக்கு அப்படி கிடைச்சிது, உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. கடைசியாக உங்களுக்கு நான் சொல்ல வருது என்னென்னா, மோட்டிவேஷ்னல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காட்டை வந்து எரிக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு சிறிய நெருப்பு போதும். அதுபோல் உங்களுக்குள்ள ஒரு அபரிதமான ஒரு ஆற்றலை நீங்கள் கொண்டு வர்றதுக்கு சின்ன ஒரு மோட்டிவேஷ்னல் இந்த வீடியோஸ் உங்களுக்கு அது வந்து ஊக்குவிக்கும். அதுக்கடுத்து ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராவணனை போயிட்டு, அதாவது ராவணனை கொண்டுட்டு சீதை மீட்டின்னு வராங்க. ஆனால் இதில் எவ்வளோதான் இருந்தாலும் அதில் அனுமான் இருக்கிறார், அனுமான் அதாவது ஆஞ்சநேயர், அவர் வந்து அபரிதமான ஆற்றல் இருக்குது, ஆனால் அவருக்கே அது தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ ஜாம்பவான்ன்றவர் வந்து அதை ஞாபகப்படுத்துகிறாரு. ஸோ மோட்டிவேஷன் பண்ணுறாரு. யார் ஒருத்தர் சரியாக மோட்டிவேஷன் கொடுக்குறாங்களோ, அந்த மோட்டிவேஷனை எந்த ஒரு நபர் அதை சரியாக வாங்கிக்கிறாங்களோ அவங்க வந்து நிச்சயமாக லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணுவாங்க. இதுக்கு அடுத்து நம்ம விலையில்லா ஆற்றல் அப்படின்னு ஒரு உங்களுக்குள் இருக்கும் விலையில்லா ஆற்றல் என்ற ஒரு சிறந்த புத்தகத்தை பற்றி வீடியோ பதிவு செய்யப்படும். பார்த்து மகிழ்ச்சியாக இருங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.